வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜெயம்டிவியின் இன்றைய நிகழ்வுகள். இப்போது இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பினை காணலாம். திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அடுத்த தாயனூரில் 4 பவுண்ட் செயின் தோடு மூக்குத்திக்காக மூதாட்டி ஒருவர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டார். திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அடுத்த தாயனூரில் நகைக்காக மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோமரசம்பேட்டையை அடுத்த தாயனூரில் அக்கம்மா என்று காலை மாட்டிற்கு புல் அறுப்பதற்காக தோட்டத்திற்கு சென்று பறித்து கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் அக்கம்மாளின் கழுத்தில் துணியை போட்டு இறுக்கி கொன்றுவிட்டு கழுத்தில் அணிந்திருந்த 4 பவுண்ட் செயின், 1 காது தோடு, 2 மூக்கில் இருந்த சுரை மூக்குத்தி உள்ளிட்டவற்றை திருடி சென்றுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த சோமரசம்பேட்டை காவல் நிலைய போலீசார் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித் குமார், டிஎஸ்பி வாசுதேவன் உள்ளிட்டோர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அருகில் கட்டட வேலையில் ஈடுபட்டு வந்த கொத்தனார், சித்தாள்கள் மற்றும் சில தொழிலாளர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அக்கம்மாவின் உடல் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. செயின், தோடு, மூக்குத்தி உள்ளிட்ட நகைக்காக மூதாட்டி கொடூரமாக கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த மன வருத்தத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மாத்தூர் அரசு சிறப்பு மேல்நிலை பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஒன்றியம் மாத்தூர் ஊராட்சியில் உள்ள அரசு சிறப்பு மேல்நிலை பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு முன் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் முன்னாள் தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம், புலவர் ராஜலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் முன்னாள் மாணவர்களின் குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கினர். இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்கள் பள்ளி நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைந்தனர். கவிதை சொல்ல வருகிறார் நமது பள்ளி மாணவர் பஞ்சரத்னம். பஞ்சரத்னம், பஞ்சரத்னம். குழந்தைகளுக்கு கோகுலமும் இப்படி எண்ணற்ற கதை நாவல்களை கல்விகளை ஆசிரியர் பெருமக்களை இங்கே நான் பார்ப்பது எனக்கு மீண்டும் ஒரு தாயின் கருவறைக்குள் இருக்கும் நாம் மீண்டும் ஒரு முறை அந்த தாயின் கருவறைக்குள் சென்று பிரசவிக்கும் ஒரு சம்பவமாக இதை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு என் குருகுலத்தின் ஆசான்களான அதே போல் வரலாறிலிருந்து இங்கு தாயின் திரும்பி வந்தவர்கள் தமிழ்நாடு ஓபிஆர் ரெட்டி நலசங்க மாநில மாநாடு திருச்சியில் ஆகஸ்ட் மாதம் நடக்கிறது. தமிழ்நாடு ஓபிஆர் ரெட்டி நலசங்க மாநில தலைவர் சந்திரபோஸ் ரெட்டியார் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாடு ஓபிஆர் ரெட்டி நலசங்க மாநில தலைவர் சந்திரபோஸ் ரெட்டியார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த 6 பேருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் 2 பேருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. சென்னையில் அரசினர் தோட்டமாக இருந்ததை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிதான் ஓமந்தூர் தோட்டம் என்று பெயர் வைத்தார்கள். அவ்விடத்தில் கருணாநிதிக்கு சிலை வைத்துள்ளது மிகுந்த மகிழ்வை எங்களுக்கு கொடுத்துள்ளது. அதே நேரத்தில் முதல்வர்களின் முதல்வர் ஓமந்தூர் வளாகத்தில்
அவருக்கும் ஒரு சிலையினை வைத்து எங்கள் இன மக்களின் நெஞ்சில் என்றும் நீங்காத இடம் பெறுவீர்கள். எங்கள் இன பாதுகாவலராகவும் விளங்கிடுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் மக்களுக்கு தமிழகம் முழுவதும் ரெட்டி கஞ்சம் சான்று தாங்கள் துணை முதல்வராக இருக்கும் போது ஆணையிட்டு தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பல இடங்களில், குறிப்பாக திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு சில தாலுகாவில் சிறு சில பிரச்சனைகளை கூறி சான்று வழங்க மறுக்கிறார்கள். அதனை மீண்டும் எவ்வித தடைகளும் இல்லாமல் ரெட்டி கஞ்சம் சான்று வழங்கிட ஆணையிடுமாறு தமிழ்நாடு ஓபிஆர் ரெட்டி நலசங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மத்திய அரசின் பட்டியலில் ஓபிசியில் ரெட்டி கஞ்சம் இணைத்திட துரிதமாக ஆவண செய்யுமாறும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழாவும், ஓமந்தூருக்கு சிலை திறப்பு விழாவும், மாநில ரெட்டி இன மாநாடு என முப்பெரும் விழாவினை விரைவில் திருச்சியில் வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது. இந்த முப்பெரும் விழா தமிழ்நாடு ஓபிஆர் ரெட்டி நலசங்கம் சார்பில் நடத்தப்படும். இதில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள் நேரு, கே கே எஸ் எஸ் ஆர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்பு அழைப்பு இதில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள் நேரு, KKSSR உள்ளிட்ட பலரும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்படும். மேலும் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்படும். இந்த மாநாட்டில் ரெட்டி இன மக்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்றார். செய்தியாளர்களை சந்தித்த பின் தமிழ்நாடு ஓபிஆர் ரெட்டி நலசங்க செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழ்நாடு ஓபிஆர் ரெட்டி நலசங்க திருச்சி இளைஞரணி செந்தில், மாநில பொருளாளர் ஸ்ரீனிவாசன், தர்மபுரி மாவட்ட தலைவர் கதிர்வேலு, கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் வடிவேலு, விருதுநகர் மாவட்ட இளைஞரணி சுதாகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு ஓபிஆர் ரெட்டி நலசங்க சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது ரெட்டி சமுதாயத்தில் 4 எம்எல்ஏக்களையும் 2 மந்திரிகளையும் தந்து அழகு பார்த்த தளபதியார் அவர்களுக்கு எங்களுடைய ஓபிஆர் ரெட்டி நலசங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அரசினர் தோட்டமாக இருந்ததை எங்களது ஓமந்தூர் தோட்டமாக உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள்தான். இப்பொழுது அதே தோட்டத்தில் கலைஞர் சிலை வைக்கப்பட்டுள்ளதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். அதே போல் எங்களது ஓமந்துரார் தோட்டத்தில் ஓமந்துராருக்கும் ஒரு சிலை வைத்தால் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளும் எங்கள் சமுதாயத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு சில மாவட்டங்களில் ரெட்டி கஞ்சம் கிடைப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதே போல் வந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் ரெட்டி கஞ்சம் சான்றிதழ் கிடைக்கல. அதுக்கு வந்து அதையும் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். மற்றபடி வந்து எங்களுடைய தமிழ்நாடு ஓபிஆர் ரெட்டி நலசங்கத்தின் சார்பில் வந்து மாநில மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஆகஸ்ட் மாதத்தில். இதில் தளபதியை தான் நாங்கள் வந்து பாராட்டு விழாவுக்காக அழைச்சிருக்கிறோம். அதே போல் மத்திய அமைச்சர்களாக வெங்கையா நாயுடு அவர்களையும் நாங்கள் வந்து அழைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு சட்டமன்றத்தில் வந்து சிலை திறப்பு விழாவுக்கு படத்திறப்பு விழாவு செய்த திரு எடப்பாடியார் அவர்களையும் நாங்கள் அழைப்பதாக இருக்கிறோம். மற்ற ஆந்திரா முதல்வர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களையும் நாங்கள் இந்த விழாவில் பங்கேற்க அழைக்கவுள்ளதாக இருக்கிறோம். எங்களது மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு கே என் நேரு அமைச்சர் அவர்களையும் இந்த விழாவிற்கு சிறப்பிக்க அழைக்க இருக்கிறோம். வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும் திரு கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களையும் இந்த மாநாட்டுக்கு அழைக்க இருக்கிறோம். மேலும் 27 மாவட்டங்களில் எங்களது சங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது நகர ஒன்றிய பொறுப்பாளர்களை நாங்கள் தேர்வு செய்து ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு எடுத்து கூறி வருகிறோம். பிறகு இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கும் மாநில மாநாட்டிற்கு நம் சமுதாய உறவுகள் அனைவரும் வருகை தந்து விழாவினை சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாநில தலைவர் எம் சந்திரபோஸ் ரெட்டியார். அருள்மிகு விசாலாட்சி அம்பாள், அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் திருக்குடமுழுக்கு விழாவையொட்டி
கொள்ளிடம் ஆற்றிலிருந்து பக்தர்கள் புனித நீர் எடுத்து வரப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் வாலாடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் சமேத அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா கடந்த 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 4 கால பூஜை செய்வதற்காக இன்று காலை ஏழாம் தேதி கொள்ளிடம் ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கொள்ளிடம் ஆற்றிலிருந்து புனித நீரை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். மேலும் வருகிற ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேல் 10 மணிக்கு முன்பாக அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் சமேத அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் அனைத்து சந்நிதி விமானம் மற்றும் மூலமூர்த்திகளுக்கு குடமுழுக்கு விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்து வருகின்றனர். தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பின் 2வது மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ஜெய்னுல் ஆப்தின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் ஜெய்னுல் ஆப்தின் செய்தியாளர்களை சந்தித்தார். இஸ்லாம் அனுமதிக்காக தர்கா வழிபாடு உள்ளிட்ட மூட நம்பிக்கைகளை விலக்கி தெளிவுபடுத்தும் வகையில் வரும் ஜனவரி 8ஆம் தேதி மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற உள்ளது. ஹிஜாப் விவகாரத்தில் அரசியல் சாசனத்திற்கு எதிரான தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்றத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். முஸ்லீம்களின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வழங்கப்பட்டுள்ள 3.5% தனி இடஒதுக்கீடு தமிழ்நாட்டின் முஸ்லீம் சமுதாய மக்கள் தொகையோடு ஒப்பிடுகையில் மிகவும் குறைவாகும். எனவே தமிழக முஸ்லீம்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அதை ஏழு சதவிகிதமாக அதிகரிக்க வேண்டும். 1947ஆம் ஆண்டுக்கு முன் எந்த நிலையில் பள்ளி வாசல்கள் கோவில்கள் இருந்ததோ அதே நிலையில் நீடிக்க வேண்டும் என்றும் 1991ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது. தற்போது அதை மீறும் வகையில் ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் சிலை உள்ளது என ஒரு கும்பல் மத பதற்றத்தை உண்டாக்கி வருகின்றன. இதனை வன்மையாக கண்டுக்கிறோம். இதுபோன்ற மத பதற்றங்கள் நீடித்தால் இந்தியாவில் தொழில் செய்ய யாரும் வரமாட்டார்கள். இலங்கையைப் போல இந்தியாவின் பொருளாதாரமும் அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் என்று தெரிவித்தார். மரியாதைக்குரிய ஊடகத்துறை நண்பர்களே, தேசிய தௌஹீத் கூட்டமைப்புடைய மாநில பொதுக்குழு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் சமுதாயம் சம்பந்தமான பல தீர்மானங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதில் முக்கியமாக எங்கள் அமைப்புடைய கொள்கை என்னவென்று சொன்னால், முஸ்லீம் மக்கள் மத்தியில் இருக்கிற மூட நம்பிக்கைகள், குர்ஆனில் இல்லாமல் நபிகள் நாயகம் சொல்லாதது எல்லாம் இஸ்லாம் என்று எங்கள் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மூட நம்பிக்கைகள் முதன்மையானது வந்து இறந்து போனவர்களை கடவுளாக நினைத்து வணங்குறது, தர்கா. இந்த மாதிரியான விஷயம் இஸ்லாத்தில் இல்லை என்று விளக்கி தெளிவுபடுத்துவதற்காக ஜனவரி 8ஆம் தேதி அன்று திருச்சியில் ஒரு மாபெரும் மாநிலம் தழுவிய மாநாடு நடத்திருக்கிறோம். முதல் விஷயம், மாநாடு எதுக்கு என்று கேட்டால், முஸ்லீம்கள் குர்ஆனை விட்டு விலகி அவங்க ஒரு இறைவனை வணங்குவதற்கு பதிலாக மனிதர்களை சமாதிகளை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள், அதெல்லாம் ஒழிப்பதற்காக வேண்டி
அந்த மாநாடு நாங்கள் நடத்திருக்கிறோம். இது முதலாவதாக உள்ள ஒரு தீர்மானம், முக்கிய செய்தியாக சொல்லிக்கிறோம். அடுத்ததாக இந்த நாட்டில் நடக்கிற இந்த நடப்புகள் குறித்து எங்கள் சமுதாயத்துக்கு இருக்க அச்சத்தையும் கவலையையும் தெளிவுபடுத்தக்கூடிய தீர்மானங்களையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். குறிப்பாக இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் மத சுதந்திரம் வந்து வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மதத்தவர்களும் அவங்கவுங்க மதத்தை பின்பற்றுவதற்கு அரசியல் சாசனம் அனுமதித்திருக்கிறது. அந்த மத சுதந்திரத்தின் அடிப்படையில் முஸ்லீம் பெண்கள் தலையில் ஒரு முக்காடு போடுவதை ஒரு கல்லூரி நிர்வாகம் தடை செய்ய அது நீதிமன்றம் வரைக்கும் சென்று நீதிமன்றம் என்ன செய்யணும், அது அந்த உரிமை கிடையாது, யூனிஃபார்ம் ரொம்ப முக்கியம், மாணவிகளுக்கு மத்தியில் சமத்துவம் முக்கியம் என்ற ஒரு காரணத்தை சொல்லி தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கர்நாடகா உயர்நீதிமன்ற தீர்ப்பை வன்மையாக கண்டிக்கிறோம். எதற்காக கண்டிக்கிறோம் என்று சொன்னால், இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. அரசியல் சாசனத்தில் யூனிஃபார்ம் வலியுறுத்தப்படவில்லை, மத உரிமை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. யூனிஃபார்மை உலகத்தில் கொண்டு வர முடியாது, யூனிஃபார்மாக எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்க முடியாது, பல வித்தியாசங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ யூனிஃபார்மாக கொண்டு வர்றோம் என்கிற பெயரில் இங்கே நீங்கள் மதத்தை கடைப்பிடிக்க விட மாட்டோம் என்று சொன்னால் அவங்க அரசியல் சாசனத்தை மீறுகிறார்கள். அந்த மீறுகிற தீர்ப்பை நீதிமன்றம் அளித்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரிக்கிறோம். இது ஒரு செய்தியாக நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்ததாக, கல்வியில் வேலைவாய்ப்பில் எங்கள் சமுதாயம் ரொம்ப 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 பின்தங்கி இருப்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். சச்சார் கமிஷனுடைய அறிக்கை, ரங்கநாத் மிஸ்ராவுடைய அறிக்கையிலெல்லாம் இது தெளிவாக அவங்க கமிஷனில் சொல்லியிருக்கிறாங்க, முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்திய பிறகு கலைஞர் ஆட்சியில் வந்து ஒரு 3.5% இடஒதுக்கீடு தந்தார்கள். அந்த இடஒதுக்கீடு வந்து எங்களுடைய சதவீதத்துக்கு போதுமானது இல்லை. அப்போ 7% குறைந்தபட்சம் எங்களுக்கு வரணும். அந்த 7% இடஒதுக்கீடு தருவதாக பல தேர்தல்களில் வாக்குறுதி கொடுத்தாங்க. 7 என்ற நம்பர் சொல்லவில்லை, உயர்த்தி தருவோம், 3.5% இடஒதுக்கீட்டை நாங்கள் உயர்த்தி தருவோம் என்று வாக்களித்திருந்தார்கள். ஜெயலலிதா இருக்கும் பொழுது வாக்களித்தார்கள், இவங்களும் வாக்களித்தார்கள். அந்த வாக்குறுதி நிறைவேற்றும் விதமாக இந்த 3.5% வந்து உயர்த்தி தர வேண்டும், நாங்கள் 7 உயர்த்தர வேண்டும் என்று என்ன செய்கிறோம், கோரிக்கையாக வைக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு இந்த சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்மானம். அடுத்ததாக வந்து, நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் எந்த நிலையில் வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ அதே நிலையில் நீடிக்க வேண்டும் என்பதுதான் நேருவர்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு எடுத்த கொள்கை முடிவு. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அவங்க பள்ளிவாசலை பள்ளிவாசலை வச்சுக்கிறவங்க பள்ளிவாசலை வச்சுக்கிறோங்க, கோவிலாக இருந்தால் கோவிலாக இருக்கும், சர்ச்சாக இருந்தால் சர்ச்சாக இருக்கு, பழங்கதைகளை பேசக்கூடாது கிளறக்கூடாது என்று நேருவர்களுடைய காலத்தில் ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்து கொண்டு வந்தார்கள். அதை மீறுகிற விதமாக பாபர் மசூதி எங்களுக்கு உரியது என்று சொல்லி, பாபர் மசூதி எங்களுக்கு உரியன்னு சொல்லி பொய்யான வழக்கப்பட்ட தீர்ப்புலாம் தெரியும் உங்களுக்கு. அதை செய்த பிறகு 1991 ஒரு சட்டம் இயற்றப்பட்டது நாடாளுமன்றத்தில். அதாவது 47 முன்னாடி வழிபாட்டு தலங்கள் எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலையில் மாற்றம் செய்யக்கூடாது. ஆக்கிரமித்தாங்க, இடித்தாங்க, போனாங்கன்னு பொய் சொல்கிறாங்க. நிஜமாக இருந்தாலும், நிஜமாகவே பள்ளிவாசல் அடித்து கோயிலை கட்டினாலும் சரி, கோயில் அடிச்சிட்டு பள்ளிவாசலை கட்டினாலும் சரி, கோயிலை புத்த விகாரம் ஆக்கியிருந்தாலும் சரி, 47 முன்னாடி உள்ளதை கிளறக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றி நாடாளுமன்றத்தில் 1991 அந்த சட்டம் இயற்ற நரசிம்மராவ் இருக்கும் பொழுது அந்த சட்டம் பாஸ் ஆகிருக்குது. அப்போ அந்த சட்டத்துக்கு விரோதமாக ஒவ்வொரு பள்ளிவாசலையும் லிங்கம் இருக்குது, அவர் சிங்கதாரா சிவபெருமான் பிறந்தார், இங்கே தான் செஞ்சார்னு ஒரு கதையை கிளப்பி விட்டு கொண்டு மத பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். இதிலையும் நீதிமன்றங்கள் பாரபட்சமாக என்ன செய்கிறாங்க, இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளவே கூடாது. அவங்க சட்டவிரோதமாக ஒரு வழக்கு போடப்படுதுன்னா இதை கேஸை எடுக்கவே மாட்டோம் என்று சொல்வதற்கு பதிலாக அந்த விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் வந்து கீழே உள்ள நீதிமன்றங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. விசாரிப்பதற்கு தீர்ப்போராவிட்டாலும் அனுமதி கொடுக்குற காட்சியை பார்க்குறோம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், இந்த தண்ணீர் நீர் ஊற்று மாதிரி ஒரு அழகுக்காக வச்சுருப்பாங்க. நாங்கள் கைகாலும் ஊற்றை கழுவுறதற்கு கூட பள்ளிவாசலில் இருக்கும், அந்த நடுவில் என்ன செய்யப்பாங்கன்னு ஒரு அழகுக்காக வேண்டி எந்த பள்ளியில் வேணாலும் நவாப் பள்ளி போனால் நீங்கள் பார்க்கலாம், திருச்சி நவாப் பள்ளி ஒரு அழகான முறையில் வச்சுருப்பாங்க. அந்த அழகான ஒரு நீரூற்றை எடுத்துக்கொண்டு அதான் லிங்கம்னு சொல்லி பள்ளிவாசலில் பூட்டினார்கள். நீதிமன்ற உத்தரவு பெற்று என்ன செய்ய ஒரு நாள் பூட்டி வைத்தார்கள். அப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை மாற்றிருக்கிறோம்.
அப்போ எதை எடுத்தால் லிங்கம்ங்கிறது எங்கள் வழிபாட்டுத்தலமாக இருந்தது என்றெல்லாம் கட்டுக்கதைகளை சொல்லி முதல்ல வந்து அது அவசியமே இல்லை. இஸ்லாமியில் ஆட்சி பண்ணும்பொழுது ஒரு கோவிலை இடிச்சிட்டு தான் பள்ளிவாசலுக்கான அவசியம் இருக்கா? எங்கே வேணாலும் கட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் வந்து பெரும்பான்மை சமுதாயத்தை பகைத்து கொண்டு அவங்க இடத்த இடித்து விட்டு அந்த இடத்துல கோயில் கட்டுறாங்கிறது ஒரு பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டான். நாடு பிடிச்சு ஆட்சி பண்ண வந்தவர்கள் செய்ய மாட்டாங்க. அப்படி இருந்தால் கூட நெஜம்னு வைத்து கொண்டால் கூட நீங்கள் பழசை கிளறக்கூடாது என்று 91 சட்டம் இயற்றிய பிறகு ஒவ்வொரு பள்ளியாக பிரச்சனையாக்கி 3000 பள்ளிவாசல் இது மாதிரி வச்சுருக்குறோம், கோயில் அடித்த பள்ளி இருக்குது, லிஸ்ட்டை கிளப்பிக்கிட்டே இருப்போம் என்று ஒரு கும்பலை இறக்கி விட்டு மத பதட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது பாரதூரமான இந்தியா வந்து ஒரு தொழில் செய்வதற்கோ முதலீடு செய்வதற்கோ தகுதியற்ற நாடு என்கிற ஒரு நிலைமை கண்டிப்பாக ஏற்படும். பதட்டம் ஏற்பட்டால் அந்நிய பொருளாதாரம் வராது. அந்நிய நாட்டவர்கள் தொழில்துறை அமைக்க மாட்டார்கள். அங்கே நிம்மதியில்லா ஒரு நாடாக இருக்குது. சண்டை சச்சரவு நடக்குது ஏற்பட்டால் நாட்டினுடைய பொருளாதாரம் இலங்கையில் இப்படி தான் செஞ்சார்கள், அதில் பாதாளத்துக்கு போய்விடும் என்றதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முக்கிய தீர்மானங்களில் உங்களுக்கு சொல்கிறோம். மீதி தீர்மானங்களில் உங்களுக்கு பிரிண்டாக தந்துடும். இது கேட்க வேண்டியதாக கேளுங்கள். கேள்விகள் வணக்கம் நேர்களே, இது உங்கள் JMTV இன் இன்றைய நிகழ்வுகள். இப்போது இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பினை காணலாம்.